வணக்கம் மக்களே, வெல்கம் டு வேண்டா ரேஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, செவன்த் என்சிஆர்டி பேஸ் பண்ணி நம்ம போகிற சீரீஸ் கூட ஃபுல் ரிவிஷன், சரிங்களா? செவன்த் ஸ்டாண்டர்டே ஃபுல் ரிவிஷன் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரீஸ் நம்ம எதுக்காக கொண்டு போகிறோம்னு உங்களுக்கு தெரியும். வரக்கூடிய ஏஎல்பி மற்றும் டெக்னீஷியன் எக்ஸாம்ஸ் எது நோக்கி நம்ம இந்த சீரீஸ் வந்து கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ இந்த சீரீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆதரவு வந்துட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றிகள். ஸோ நம்மளுடைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக நூன் ஒரு மணிக்கு வந்து வந்துடும், சரிங்களா? ஸோ மறக்காமல் வந்து பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட வீடியோஸ் எல்லாமே நம்ம தனியாக ப்ளேலிஸ்ட் வந்து போட்டு வச்சுருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அந்த ப்ளேலிஸ்ட்டையும் வந்து பார்த்து பயன்பெறுங்க. ஸோ கண்டிப்பாக இதிலேருந்து உங்களுக்கு வந்து வரக்கூடிய ஏஎல்பி எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம சீரீஸ் வந்து மறக்காமல் வந்து பாருங்கள். ஸோ இன்றைக்கி செவன்த் ஸ்டாண்டர்டுடைய ஃபுல் ரிவிஷன், சரிங்களா? எஸ். ஸோ நம்மளுடைய டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வெனரேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸ் ப்ரோக்ராம்ங்கிறது கொண்டு போயிட்டுருக்கோம். அதாவது பேசிக் கிளாஸஸ், பேசிக் சர்க்கிள், எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள், சூப்பர் பேட்ச், ரிப், அப்புறம் இன்டர்வியூ இருந்துச்சு அப்படின்னா இன்டர்வியூக்கான ஸ்பெஷல் கோச்சிங் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸ் ப்ரோக்ராமை பயன்படுத்தி கிட்டத்தட்ட போன வருஷம் மட்டுமே 6000 மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரயில்வேஸ், பேங்கிங், அப்புறம் டிஎன்பிஎஸ்சி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் ஆயிருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து கவர்மெண்ட் ஜாப் ஆகணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய ரேஸ் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ எப்படி ஜாயின் பண்ண சொல்லி தெரியலையா? நம்மளுடைய வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள், ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். நம்மளோட சப்போர்ட் டீம் வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீயாக படிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா உங்களுக்காகவே பிரத்யேகமாக ப்ராக்டிஸ் வில்லேஜ்ங்கிற செட்டப் வந்து நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ப்ராக்டிஸ் வில்லேஜில் நம்மளுடைய வெனரேஸ் ஆஃப்லைன் கேம்பஸில் இருக்கக்கூடிய அனைத்து ஃபெசிலிட்டிஸும் வந்து இங்கேயும் வந்து இருக்க போகுது. எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ராக்டிஸ் வில்லேஜில் ஸ்மார்ட் ஃபோன் ஃப்ரீ ஜோனாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா இங்கே வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது அனுமதி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு லேப், லைப்ரரி, அப்புறம் 24/7 மென்டார் சப்போர்ட் வந்து இருக்க போது. ஸோ உங்களுடைய இலக்கை வந்து சீக்கிரம் வந்து அடைய வந்து இந்த ப்ராக்டிஸ் வில்லேஜிங் வந்து பயன்படும். ஸோ டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீயாக படிக்க விரும்புறீங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ராக்டிஸ் வில்லேஜ் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏஎல்பிக்காகவே பிரத்யேகமாக புக்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த புக்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாபிக் வைஸ் தமிழ்லேயே வந்து கொடுத்துருக்கோம், சரிங்களா? இங்கிலீஷ் அப்புறம் தமிழ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த புக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வேஸ் வந்து நம்ம தமிழக மாணவர்கள் வந்து கண்டிப்பாக அதிகமாக உள்ள போகணுங்கிற நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதனால் இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ்க்கு வந்து அவைலபிளாக இருக்குது, அதையும் வாங்கி வந்து பயன்பெறுங்க, சரிங்களா? எஸ். ஓகேப்பா. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செவன்த் ஸ்டாண்டர்டுடைய ஃபுல் ரிவிஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 89 to 90 கொஷின்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ எல்லா கொஷின்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் தான், அதில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ போயிடலாம் நம்ம செஷனுக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். World Water Day is celebrated on. ஸோ உலக தண்ணீர் தினம் வந்து எப்போ செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 22 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உலக தண்ணீர் தினம், சரியா? அப்போ ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மார்ச் 22 இஸ் த கரெக்ட் ஆன்சர், சரிங்களா? ஓகேப்பா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். த டிகேட் ஆஃப் 2005 to 2015 இஸ் செலிப்ரேட்டட் ஆஸ் அ டிகேட் ஆஃப் டேஷ் பை த யூஎன்ஓ. வாட்டர் டு லிவ், வாட்டர் ஃபார் லைஃப், வாட்டர் ஃபார் ஃபியூச்சர், வாட்டர் ஃபார் எவ்ரி திங் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ஃபார் லைஃப், சரிங்களா? அப்போ 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்ப்பா. ஓகேங்களா? ஓகேப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் பாக்டீரியா காசஸ் டைஃபாய்டு? மைக்கோ பாக்டீரியம், சால்மனெல்லா டைஃபி, சால்மனெல்லா பேராடைஃபி, விப்ரியோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சால்மனெல்லா பேராடைஃபி. ஸோ விப்ரியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா காராவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாக்டீரியா, சரிங்களா? ஸோ அதனால் அது வராது. ஸோ டைஃபாய்டை வந்து ஏற்படுத்தக்கூடிய அந்த பாக்டீரியாவுக்கு வந்து சால்மனெல்லா டைஃபின்னு சொல்லி பேர். ஸோ டைஃபாய்டுக்கான டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விடால் டெஸ்ட், சரிங்களா? இந்த கன்ஃபர்மேஷன் ஆஃப் டைஃபாய்டு வந்து பார்த்தீங்கன்னா விடால் டெஸ்ட்னு சொல்லுவாங்க, ஓகேவா? எஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விச் கெமிக்கல் இஸ் யூஸ்டு இன் த சீவேஜ் வாட்டர்? குளோரின், கார்பன், கால்சியம், நைட்ரஜன், சரிங்களா? ஸோ சீவேஜ் வாட்டர் வந்து தூய்மைப்படுத்துறதுக்காக நம்ம எந்த கெமிக்கல் பயன்படுத்துகிறோம் சொல்லி கேட்டிங்கன்னா த ஆன்சர் இஸ் குளோரின். குளோரின் தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம், சரிங்களா? எஸ். ஸோ கார்பனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்யூரிட்டிஸ் வந்து பிடிச்சிக்கொள்ள ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தாலும் ஸோ டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாக எது பயன்படுது அப்படின்னா இந்த குளோரின் தான் வந்து பயன்படுது, சரிங்களா? எஸ். அப்போது 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ குளோரின் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேப்பா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விச் ட்ரீ இஸ் ரெக்கமெண்டட் டு பிளான்ட் நியர் சீவேஜ் பாண்ட்ஸ்? நீம், பேம்பூ, யூக்கலிப்டஸ், பனானா ட்ரீன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சீவேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீவேஜ் பாண்ட்ஸ் பக்கத்தில் அதிகமாக எந்த ட்ரீஸ் வந்து வளர்க்கலாம் சொல்லி கேட்டிங்கன்னா த ஆன்சர் இஸ் யூக்கலிப்டஸ், சரிங்களா? ஏன் அப்படின்னா இந்த யூக்கலிப்டஸ்க்கு வந்து என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது? அதிகமான நிலத்தடி நீரை வந்து உறிஞ்சக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த நிலத்தடி நீரை உறிஞ்சு அது டிரான்ஸ்பிரேஷன் மூலயமா என்ன பண்ணும் அப்படின்னா அட்மாஸ்பியருக்கு அது வந்து வாட்டர் வேப்பராக வந்து வெளியேற்றிடும்,
சரிங்களா. இதே சீவேஜ் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா அதிகமான வேஸ்ட் வாட்டர் வந்து உறிஞ்சு அது வந்து நல்ல வாட்டராக வந்து டிரான்ஸ்பிரேஷன் மூலயமா வெளியேற்றிடும். ஸோ அதனால தான் யூக்கலிப்டஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. சரிங்களா. அப்போது ஃபிஃப்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, யூக்கலிப்டஸ் என்பது தான் சரியான விடை. ஓகேப்பா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், விச் சிவிலைசேஷன் பீப்புள்ஸ் ஃபர்ஸ்ட் யூஸ் த அர்பன் சானிடேஷன் சிஸ்டம்? நைல் வேலி சிவிலைசேஷன், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், மெசபடோமியன் சிவிலைசேஷன், எல்லோ ரிவர் சிவிலைசேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தான். கிட்டத்தட்ட 4500 வருஷங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து ப்ராப்பராக டாய்லெட்டை பில்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கா தான் நம்மளுக்கு வந்து எவிடன்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ சிக்ஸ்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. ஓகேப்பா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், In India, how many percent of the land area is covered by forest? 40%, 50%, 60%, 21%. The answer is 21%. அதில் அதிகமாக எங்கே இருக்கு ஃபாரஸ்ட்டு? மத்திய பிரதேசம் தான் வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா. அப்போ செவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ எக்ஸ்பிளேஷன்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரெகுலர் வீடியோஸும் சொல்லிட்டோம். ஸோ அதனால் டக்டைன் என்ன பண்ணுறோம், அடுத்த கொஸ்டின் வந்து போயிட்டு இருக்கோம். சரிங்களா. ஃபுல் ரிவிஷன் கிட்டத்தட்ட ஒரு 80 கொஸ்டின்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ மறக்காம ஒவ்வொரு கொஸ்டினும் வந்து பார்த்துருங்க. பாருங்க, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இன் ஃபாரஸ்ட், விச் ஆர் த ஃபாலோயிங் ஃபார்ம்ஸ் த லோவஸ்ட் லேயர் ஆஃப் த வெஜிடேஷன்? ட்ரீஸ், ஷர்ப்ஸ், ஹர்ப்ஸ், நன் ஆஃப் தி அபோ. சரிங்களா. ஸோ ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அடித்தட்ட நிலையை வந்து எது கொண்டு இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஹர்ப்ஸ். சரிங்களா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோவஸ்ட்டு, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிடில், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பர். சரி, அவங்க என்ன கேட்குறாங்க, லோவஸ்ட் லேயர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ லோவஸ்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ப்ஸ் தான். அப்போ எய்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஹர்ப்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். வாட் இஸ் சாப்ரோஃபைட்ஸ்? ஃபீட்ஸ் ஆன் டெட் ஆர்கானிசம்ஸ், ப்ரிப்பேர் தர் ஓன் ஃபுட், டிபெண்ட்ஸ் ஆன் அதர் ஆர்கானிசம் ஃபார் ஃபுட், நன் ஆஃப் தி அபோ. சாப்ரோஃபைட்ஸ்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்குணிகள் சொல்லுவாங்க. ஸோ இறந்த ஆர்கானிசம்ஸ்லேருந்து தனக்கு தேவையான உணவு வந்து எடுத்துக்கிச்சு அப்படின்னா அதான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்ரோஃபைட்ஸ். ஸோ நைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஃபீட்ஸ் ஆன் டெட் ஆர்கானிசம்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அது கொஸ்டின் பாருங்கள், The microorganisms which convert the dead plants and animals to humus are known as consumers, producers, decomposers, none of the above. சரிங்களா. ஸோ டெட் ஆர்கானிசம்ஸ் வந்து ஹியூமஸாக மாற்றக்கூடிய அந்த ஆர்கானிசம்ஸ் என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் டீகாம்போசஸ். ஓகேங்களா. அப்போ டென்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, டீகாம்போசஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வை ஃபாரஸ்ட் ஆர் கால்ட் அஸ் கிரீன் லங்ஸ்? பிளான்ஸ் ரிலீஸ் ஆக்சிஜன் ஃபார் பை ஃபோட்டோசிந்தசிஸ், பேலன்ஸ் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு, ப்ரொவைட் ஆக்சிஜன் ஃபார் அனிமல்ஸ், ஆல் ஆஃப்தின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன் ஃபாரஸ்ட் வந்து கிரீன் லங்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது என்ன பண்ணுது, ஃபோட்டோசிஸ் முறைப்படி நமக்கு வந்து ஆக்சிஜன் வந்து தருது. அது மட்டும் இல்லாமல் ஆக்சிஜன் அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு வந்து பேலன்ஸ் பண்ணி தருது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் வந்து ப்ரொவைட் பண்ணுது அனிமல்ஸுக்காக ப்ரீத்திங். சரிங்களா. இது எல்லாமே பண்ணுறதால தான் ஃபாரஸ்ட் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, கிரீன் லங்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ லெவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஆல் ஆஃப் திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், த இன்செக்ட்ஸ் பட்டர்ஃப்ளைஸ், ஹனிபீஸ் அண்ட் பேர்ட்ஸ் ஹெல்ப்ஸ் ஃப்ளவரிங் பிளான்ஸ் இன் டேஷ் டிஸ்பர்ஷன், பாலினேஷன், டிரான்ஸ்பிரேஷன், அன் ஆஃப் தி அபோ. ஸோ இன்செக்ட்ஸ் பட்டர்ஃப்ளைஸ் ஹனிபீஸ்லாம் வந்து பிளான்ஸ்க்கு வந்து எதுக்கு பயன்படுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இட்ஸ் ஹெல்ப்ஸ் இன் பாலினேஷன். சரிங்களா. மறந்த சேர்க்கைக்கு வந்து பயன்படுது. ஸோ 12 ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், த இமேஜ் ஃபார்ம்டு பை த பிளேன் மிரர் இஸ் எரக்ட் இமேஜ், சேம் சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட், சேம் டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட், ஆல் ஆஃப் தி அபோ. ஸோ பிளேன் மிரரில் கிடைக்கக்கூடிய இமேஜ்ங்கிறது எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இங்கே கொடுக்கப்பட்ட மூணுமே தான் இருக்கும். எரக்ட் இமேஜாக இருக்கும், சேம் சைஸ் இமேஜாக இருக்கும், சேம் டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்டாக இருக்கும். ஸோ இங்கே கொடுக்கப்பட்ட அனைத்துமே கரெக்டு. ஸோ ஆப்ஷன் டி, ஆல் ஆஃப் தி அபோ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், விச் மிரர் இஸ் யூஸ்ட் ஆஸ் டென்டிஸ்ட் மிரர் அண்ட் ரிஃப்ளெக்டர்ஸ் இன் டார்ச் லைட்? பிளேன் மிரர், கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர், நன் ஆஃப் தி அபோ. ஸோ டென்டிஸ்ட் வந்து பயன்படுத்தக்கூடிய அந்த மிரர்ஸ்க்கு வந்து எந்த மிரர் வந்து எக்ஸாம்பிளாக வந்து சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கான்கேவ் மிரர். ஸோ 14 ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்கள், விச் மிரர்ஸ் யூஸ்டு இன் த ரியர் மிரர்ஸ் ஆஃப் ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் டிராஃபிக் சிக்னல் மிரர்ஸ்? பிளேன் மிரர், கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர், நன் ஆஃப் தி அபோ. ஸோ ஆட்டோமொபைல்ஸ் அப்புறம் டிராஃபிக் சிக்னல்ஸ் வந்து எந்த மிரர்ஸ் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, கான்வெக்ஸ் மிரர். டென்டிஸ்ட் மிரர்னா கான்கேவ், இது ரிஃப்ளெக்டர்ஸ் இன் ஆட்டோமொபைல்ஸ் அப்புறம் டிராஃபிக் சிக்னல்ஸ் பயன்படுத்தக்கூடிய மிரர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ் மிரர்ஸ். சரிங்களா. அப்போ 15 வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கான்வெக்ஸ் மிரர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்கள், ரெயின்போ இஸ் ஃபார்ம் டியூ டு ரிஃப்ளக்ஷன், ரிஃப்ராக்ஷன், டிஸ்பர்ஷன், டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளக்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெயின்போ வந்து எப்படி ஃபார்ம் ஆகுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அண்டர் பிரின்சிபல் ஆஃப் டிஸ்பர்ஷன், நிறப்பிரிகைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அப்போ 16 வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். வாட் இஸ் த நேம் ஆஃப் த டிவைஸ் விச் கன்வெர்ட் 7 கலர்ஸ் டு ஒயிட் லைட்? நியூட்டன் ரிங், நியூட்டன் டிஸ்க், பிரிசம், நன் ஆஃப் தீஸ்.
ப்ரிசம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1 to 7 சரிங்களா, ஒயிட் லைட் டு 7 கலர்ஸாக வந்து பிரிக்கும். இது நியூட்டன் டிஸ்க் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 7 கலர்ஸ் டு 1 ஒயிட் லைட்டாக மாற்றிடும் சரிங்களா. அப்போது 17 வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, நியூட்டன் டிஸ்க் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க 18, அண்ட் இமேஜ் தட் கெனாட் பி அப்பைன் ஆன் யர் ஸ்க்ரீன் இஸ் கால்ட் அஸ் ரியல் விர்ச்சுவல் போத் ஆஃப் தி அபோவ். ஒரு ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பின்பத்தை வீழ்த்த முடியல அப்படின்னா அந்த இமேஜ்க்கு என்ன பேர், இட் இஸ் கால்ட் அஸ் விர்ச்சுவல் இமேஜ் சரிங்களா. அப்போ 18 வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, விர்ச்சுவல் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க, எலக்ட்ரிக் பல்ப் வாஸ் இன்வென்டட் பை டெஸ்லா, வாட்சன், எடிசன், ஆஸ்டட். ஸோ எலக்ட்ரிக் பல்ப் வந்து யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா த ஆன்சர் இஸ் எடிசன் சரிங்களா. எஸ் அபோத் 19 ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க, ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆஸ்டட் டிஸ்கவர்ட் ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட், மேக்னடிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட், டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் கரண்ட், நன் ஆஃப் தி அபோ. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்னடிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் சரிங்களா. மேக்னடிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் தான் ஆஸ்டட் வந்து கண்டுபிடிச்சிருப்பார். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பாருங்க, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் லொக்கேட்டட் இன் சென்னை, மும்பை, கொல்கட்டா, டெல்லி. எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டெல்லியில தான் லொக்கேட் ஆயிருக்கு. ஓகேவா, அப்போ 21 ஆப்ஷன் டி, டெல்லி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்கப்பா, எலக்ட்ரிக் ஃபியூஸ் இஸ் மேட் அப் ஆஃப் டின் அண்ட் காப்பர், டின் அண்ட் லெட், டின் அண்ட் சில்வர், டின் அண்ட் பிராஸ். எலக்ட்ரிக் ஃபியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெட் அண்ட் டின் சரிங்களா. ஸோ டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 63%, லெட் வந்து பார்த்தீங்கன்னா 37%. ஸோ இது ஒரு அலாய். ஸோ இதில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஃபியூஸ் வந்து மேடப் ஆயிருக்கு. ஓகேவா, அடுத்து பாருங்க, த அமௌண்ட் ஆஃப் ஹீட் ப்ரொடியூஸ் இன் ஒயர் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் மெட்டீரியல் ஆஃப் த ஒயர், திக்னஸ் ஆஃப் த ஒயர், லென்த் ஆஃப் த ஒயர், ஆல் ஆஃப் தி அபோவ். ஒரு ஒயரில் வந்து ஹீட் வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா இது இதெல்லாம் காரணிகளாக இருக்கும். மெட்டீரியல் ஆஃப் த ஒயர் காரணியாக இருக்கும், திக்னஸ் ஆஃப் த ஒயர் காரணியாக இருக்கும், லென்த் ஆஃப் த ஒயர் காரணியாக இருக்கும். ஸோ நமக்கு கொடுக்கப்பட்ட அனைத்துமே தான் சரியா. அப்போ 23 ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க, ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் வாஸ் இன்வென்டட் பை டெஸ்லா, வாட்சன், எடிசன், ஜூல். ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் வந்து யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆப்ஷன் டி, ஜூல் தான் வந்து கண்டுபிடிச்சிருப்பார் சரியா. அப்போ 24 ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, பெண்டுலம் மோஷன் இஸ் ஃபர்ஸ்ட் அப்சர்வ்டு பை நியூட்டன், கலீலியோ, கோப்பர்னிகஸ், அண்ட் ஆஃப் தி அபோ. ஸோ பெண்டுலம் மோஷன் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, பீரியாடிக் மோஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த மோஷன் ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா த ஆன்சர் இஸ் கலீலியோ சரியா. ஓ 25 ஆப்ஷன் பி, கலீலியோ இஸ் த கரெக்ட் ஆன்சர். வாட் இஸ் த டிவைஸ் யூஸ் டு ரெக்கார்ட் த ஸ்பீட் ஆஃப் த ஆட்டோமொபைல், ஓடோமீட்டர், ஸ்பீடோமீட்டர், அல்டிமீட்டர், பாரோமீட்டர். ஸோ ஸ்பீட் ஆஃப் த ஆட்டோமொபைல் அப்படின்னா ஸ்பீடோமீட்டர் சரிங்களா. இதே டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓடோமீட்டர், ஃப்ளைட்டோட டிஸ்டன்ஸ் ஃப்ளைட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமீட்டர், இதே அட்மாஸ்பியர் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா பாரோமீட்டர். ஓகேவா, எஸ் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஸ்பீட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்பீடோமீட்டர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நேஷனல் ஃபிசிக்கல் லெபார்ட்டரி இஸ் லொக்கேட்டட் இன் மும்பை, கொல்கட்டா, டெல்லி, சென்னை. தி ஆன்சர் இஸ் டெல்லி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம், த மோஸ்ட் அக்யூரேட் கிளாக் இன் த வேர்ல்டு ஹேஸ் பீன் டெவலப்டு பை டேஷ், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் டெக்னாலஜி யூஎஸ்ஏ, நேஷனல் ஃபிசிக்கல் லெபார்ட்டரி டெல்லி, நேஷனல் பியூரோ ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் செவர்ஸ், ரன் ஆஃப் தின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் டெக்னாலஜி யூஎஸ்ஏ. அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டான கிளாக்ங்கிறது ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அடுத்து பாருங்க, கார் மூவ்ஸ் வித் ஏ ஸ்பீட் ஆஃப் 40 கிலோமீட்டர் பர் ஹவர் ஃபார் 15 மினிட்ஸ் அண்ட் தென் வித் ஏ ஸ்பீட் ஆஃப் 60 கிலோமீட்டர் ஃபார் நெக்ஸ்ட் 15 மினிட்ஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்டு பை த கார்ஸ் சரிங்களா. ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்க்கு வந்து 40 கிலோமீட்டர், அடுத்த 15 மினிட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60 கிலோமீட்டர். ஸோ அப்போது மொத்தம் எத்தனை கிலோமீட்டருக்கு வந்து போயிருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 15 நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 மினிட்ஸ் வந்து 40 கிலோமீட்டர் பர் ஹவரில் வந்து போயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் பர் ஹவரில் வந்து போயிருக்கு சரிங்களா. ஸோ ஒரு ஹவரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4-15 மினிட்ஸ் இருக்கும் சரிங்களா. அப்போது டிவைட் பை 4 போட்டிங்க அப்படின்னா மொதல் 15 நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர்ஸ் வந்து போயிருக்கு, அடுத்து 15 நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 கிலோமீட்டர் வந்து போயிருக்கும். ஸோ டோட்டல் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 10+15 தட் இஸ் 25 கிலோமீட்டருங்கிறது அது ட்ராவல் பண்ணியிருக்கும். ஸோ 25ங்கிறது எங்கே இருக்குது, ஆப்ஷன் சியில் வந்து இருக்குது. அப்போ 29 வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க, ஏ டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஸ்டேஷன் இஸ் 240 கிலோமீட்டர், ஏ ட்ரெயின் டேக் 4 ஹவர்ஸ் டு கவர் திஸ் டிஸ்டன்ஸ், கால்குலேட் தி ஸ்பீட். ஸ்பீடுக்கு வந்து நமக்கு என்ன ஃபார்முலா, ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் ஓகேங்களா. டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 240, டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் 4 ஹவர்ஸ். ஸோ அடிச்சிங்க அப்படின்னா 60 கிலோமீட்டர் பர் ஹவரில் வந்து போயிருக்கும். ஸோ 60 கிலோமீட்டர் பர் ஹவர் எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ 30க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். விச் பைலம் ஆஃப் த பிளான்ட் கிங்டம் ஹேஸ் த பர்ட்ஸ் இன் த மார்ஜின் ஆஃப் த லீவ்ஸ், ஃபங்கை, பிரியோஃபைட்ஸ், ஸ்டெடோஃபைட்ஸ், ஆஞ்சியோஸ்பெர்ம்.
ஸோ லீவ்ஸோட மார்ஜினில் எந்த பைலம் வந்து பட்ஸ் வந்து வச்சுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பிரியோஃபைட்ஸ். சரிங்களா, அப்போ 31ங்கிறது ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, விச் ஆர் த பிளான்ட்ஸ் ரீப்ரொடியூஸ் த்ரூ ரூட்ஸ்? ஸ்வீட் பொட்டேட்டோ, தஹ்லியா, போத் ஏஎன்பி, நன் ஆஃப் தி அபோவ். ஸோ ரூட்ஸ் மூலியமா எந்த பிளான்ஸ் வந்து ரீப்ரொடியூஸ் வந்து பண்ணுன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா த ஆப்ஷன் சி, போத் ஏஎன்பி. சரிங்களா, ஸ்வீட் பொட்டேட்டோ அப்புறம் தஹ்லியா ரெண்டுமே தான் என்ன பண்ணும், ரூட் மூலியமா ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஈஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பட்டிங் முறை எப்படி பண்ணுச்சு அப்படின்னா ஸ்பைரோவைராங்கிறது எந்த முறை எப்படி பண்ணுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ ஃப்ராக்மெண்டேஷன். ஸோ ஃப்ராக்மெண்டேஷன் முறைப்படி தான் ஸ்பைரோவைராங்கிறது ரீப்ரொடியூஷன் வந்து பண்ணும். ஓகேங்களா, எஸ். ஸோ அப்போ 33க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, விச் ஆர் த ஃபாலோயிங் பார்ட் ஆஃப் த மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்? ஸோ விச் இங்கே கொடுக்க பதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவருடைய மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் வந்து எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஆன்சர் இஸ் ஸ்டேமன். சரிங்களா, ஸ்டேமன்ங்கிறது மேல், பிஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல். ஓகேங்களா, எஸ். அப்போ 34க்கு ஆப்ஷன் பி ஸ்டேமன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா, விச் ஆர் த ஃபாலோயிங் ப்ரொடியூஸ் மேல் கேமெட்ஸ்? ஓவில், ஓவரி, போலன் கிரெயின், பிஸ்டில். ஸோ மேல் கேமெட்ஸ் வந்து எது ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி போலன் கிரெயின் தான் என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணும். சரிங்களா, அப்போ 35க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி போலன் கிரெயின் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் ஃப்ரம் ஆந்தர் டு ஸ்டிக்மா ஆஃப் த ஃப்ளவர் இஸ் கால்ட் அஸ் ட்ரான்ஸ்பிரேஷன், ஃபெர்டிலைசேஷன், பாலினேஷன், நன் ஆஃப் தி அபோ. சரிங்களா, ஸோ ஆந்தர்லேருந்து ஸ்டிக்மாவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய அந்த மெத்தடுக்கு வந்து என்ன பேர்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா த ஆன்சர் இஸ் பாலினேஷன். சரிங்களா, அப்போ 36க்கு ஆப்ஷன் சி பாலினேஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, த ஃப்ரூட் இஸ் ஏ ரைப்பெண்ட் ஓவியல் போலன் கிரெயின் ஓவரி ஸ்டிக்மான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரூட்டுங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் எ ரைப்பெண்ட் ஓவரி. சரியா, அப்போ 37க்கு ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். த ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் த பிளான்ட் இஸ் த லீவ், ஸ்டெம், ரூட் அண்ட் ஃப்ளவர். ரொம்ப ரொம்ப காமனான கொஸ்டின். ஸோ பிளான்ட்டோட ரீப்ரொடக்டிவ் பார்ட்னு சொல்லி எதை சொல்லுவாங்க, ஃப்ளவர் தான் சொல்லுவாங்க. ஸோ 38க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஃப்ளவர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க, விச் பார்ட் ஆஃப் த பிளட் செல் இஸ் யூஸ்ட் இன் பிளட் கிளாட்டிங்? ரெட் பிளட் செல், ஒயிட் பிளட் செல், பிளட் பிளேட்லெட்ஸ், ஆல் ஆஃப் தி அபோவ். ஸோ பிளட் கிளாட்டிங்னாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு ஞாபகம் வரணும், பிளட் பிளேட்லெட்ஸ் அப்புறம் விட்டமின் கே, ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வரணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளட் பிளேட்லெட்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆர்ட்ரிஸ் வந்து ஆக்சிஜனேட் பிளட் அப்படின்னா பல்மரி ஆர்ட்ரிங்கிறது டி ஆக்சிஜனேட்டட் பிளட். ஓகேங்களா, எஸ். ஸோ 40க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க, ஏ ரெஸ்டிங் பர்சன் யூஸ்வலி ஹேஸ் ஏ பல்சேட் பிட்வீன் டேஷ் பர் மினிட். ஸோ ஒரு ரெஸ்டிங் பர்சன் இருக்காரு, அவருக்கு வந்து பல்சேட் வந்து எந்த ரேஞ்சில் வந்து இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 72 to 80 பீட்ஸ். ஓகேங்களா, ஓகே. அடுத்து பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபேக்ட்ஸ் ஆர் ராங் ரிகார்டிங் ஹார்ட்? ஸோ ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் எது வந்து கொடுக்கப்படலே ரொம்ப தப்புன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இட்ஸ் எ பம்பிங் அரகனா, கரெக்ட். இட் டிஸ்ட்ரிபியூட்ஸ் ஆஸ் வெல் ரிசீவ் த பிளட். ஸோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம், ரிசீவும் பண்ணோம், அதுவும் கரெக்ட். இட்ஸ் மேட் அப் ஆஃப் கார்டியாக் மசில், இதுவும் கரெக்ட். பட் இட்ஸ் லொக்கேட்டட் ஸ்லைட்லி ரைட் சைட் ஆஃப் த செஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு கிடையாது, இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு. சரியா, ஸோ இதான் தவறுதலாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ராங் ஆன்சர். சரிங்களா, ஓகேப்பா. ஹவு மெனி சேம்பர்ஸ் டஸ் எ ஹியூமன் ஹார்ட் ஹாவ்? எத்தனை சேம்பர்ஸ் கேட்டிருக்காங்க ஹியூமன் ஹார்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 சேம்பர்ஸ். ஏன் அப்படின்னா எது கீழே வருது, ஹியூமன் மேமல்ஸ் கீழே வருது. ஸோ மேமல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 4 சேம்பர் ஹார்ட் தான் வந்து இருக்கும். அடுத்து பாருங்க, சர்க்குலேஷன் ஆஃப் பிளட் வாஸ் டிஸ்கவர்டு பை? ஸோ சர்க்குலேஷன் ஆஃப் பிளட் வந்து யார் டிஸ்கவர் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் வில்லியம் ஹார்வி. ஸோ வில்லியம் ஹார்வி தான் என்ன பண்ணியிருப்பாங்க, சர்க்குலேஷன் ஆஃப் பிளட்டை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, கிட்னி, யூரேட்டர், யூரினரி பிளாடர் ஆர் த பார்ட்ஸ் ஆஃப். ஸோ இந்த கொடுக்கப்பட்ட ஆர்கன்ஸாக வந்து எந்த சிஸ்டமுடைய ஒரு பகுதின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா த ஆன்சர் இஸ் எக்ஸ்க்ரேட்டரி சிஸ்டம். சரிங்களா, அப்போ 45 ஆப்ஷன் பி எக்ஸ்க்ரேட்டரி சிஸ்டம் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க, ஃபங்க்ஷன் ஆஃப் த டிரான்ஸ்பிரேஷன் இஸ் கூல் த பிளான் கிரியேட்ஸ் எ சக்ஷன் புல் போத் ஏஎன்பி நன் ஆஃப் தி அபோவ். ஸோ இங்கே கொடுக்கப்பட்ட ரெண்டுமே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்பிரேஷனோட முக்கியமான வேலையாக இருக்கும். ஸோ பிளான்ஸை கூல் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுது, அது மட்டும் இல்லாமல் ஒரு சக்ஷன் புள்ளி என்ன பண்ணுது, பிடிச்சி வச்சிருக்குது. சரியா, அப்போ 46க்கு ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, த ப்ராசஸ் ஆஃப் பிரேக் டவுன் ஆஃப் ஃபுட் இன் த செல் வித் த ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி இஸ் கால்ட் அஸ். ஸோ ஃபுட்டை வந்து செதுச்சு அதுலேருந்து நம்ம எனர்ஜி எடுக்கக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு வந்து என்ன பேர்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா த ஆன்சர் இஸ் செல்லுலார் ரெஸ்பிரேஷன். சரிங்களா, அப்போ 47க்கு ஆப்ஷன் சி செல்லுலார் ரெஸ்பிரேஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். பிரேக் டவுன் ஆஃப் குளுக்கோஸ் அக்கர்ஸ் வித் த யூஸ் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் கால்ட் அஸ் செல்லுலார் ரெஸ்பிரேஷன், அனரோபிக், ஏரோபிக், நன்னாவது எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. யூஸ் ஆஃப் ஆக்சிஜன் அப்படிங்கிற வார்த்தை வந்தாவே அது வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் தான்.
சரியா? எஸ், இதே ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா அது வந்து அனாரோபிக் ரெஸ்பிரேஷன். அடுத்து பாருங்க, வாட் இஸ் த என் ப்ராடக்ட் ஆஃப் த அனாரோபிக் ரெஸ்பிரேஷன்? ஆல்கஹால், வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு, போத் ஏஎன்சி. அனாரோபிக் ரெஸ்பிரேஷனோட என் ப்ராடக்ட் வந்து என்னவா இருக்கும் சொல்லி கேட்டீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு ஆஸ் வெல் அஸ் ஆல்கஹால். ஓகேவா? அப்போ 49 ஆப்ஷன் டி, போத் ஏஎன்சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க, டியூரிங் அனாரோபிக் ரெஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் த மசில் விச் ஆசிட் இஸ் ப்ரொடியூஸ் த என் ப்ராடக்ட்? ஸோ மசில் வந்து அனாரோபிக் ரெஸ்பிரேஷன் வந்து ஏற்படுச்சு அப்படின்னா எந்த ஆசிட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும்? லாக்டிக் ஆசிட்ங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும். சரியா? அப்போ 50 வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, லாக்டிக் ஆசிட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க, வாட் இஸ் த ஆவரேஜ் பிரீத்திங் ரேட் ஆஃப் த ஹியூமன் பீயிங்? ஸோ ஒரு ஹியூமன் பீயிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக எவ்வளோ ரேட்டில் வந்து சுவாசிப்பாங்கன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா த ஆன்சர் இஸ் 15-18 டைம்ஸ் பர் மினிட். சரிங்களா? 15-18 டைம்ஸ் பர் மினிட் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுடைய பிரீத்திங் ரேட்டுங்கிறது இருக்கும். ஸோ 51 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க, எ லார்ஜ் மஸ்குலர் ஷீட் கவர்ஸ் த செஸ்ட் கேவிட்டிஸ் கால்டஸ். ஸோ நம்மளுடைய செஸ்ட் கேவிட்டி கவர் பண்ணக்கூடிய அந்த கவரிங்க்கு வந்து என்ன பேர்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆப்ஷன் டி, டயாஃபார்ம். ஓகேங்களா? இப்போ 52 ஆப்ஷன் டி, டயாஃபார்ம் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க, இன்ஹேல்ட் ஆக்சிஜன் 21%, எக்ஸ்ஹேல்ட் ஆக்சிஜன். ஸோ உள்ளுக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா 21% இருக்கு, வெளிவரக்கூடிய ஆக்சிஜன் வந்து எவ்வளோ இருக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா தட் இஸ் 16.4% வந்து இருக்கும். பாக்கியோடைய ஆக்சிஜன் எது எடுத்துக்கும் அப்படின்னா பிளட் செல்ஸ் வந்து எடுத்துக்கும். சரிங்களா? அப்போ 53 வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 16.4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர்கானிசம் பிரீத் த்ரூ ஸ்கின்ஸ்? ஸ்கின் மூலயமா இது வந்து ரெஸ்பிரேட் பண்ணு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஃப்ராக், எர்த்வார்ம் ரெண்டுமே தான் பண்ணும். ஸோ இதுக்கு ஆப்ஷன் சி, போத் ஏ அண்ட் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க, விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் கால்ட் அஸ் ப்ளூ விட்ரியால்? ஸோ ப்ளூ விட்ரியால்னு சொல்லிட்டு எதை அழைப்பாங்க, எந்த கெமிக்கல் அழைப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தட் இஸ் காப்பர் சல்ஃபேட். சரிங்களா? அப்போ 55 ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, விச் கலர் ஆஃப் த சொல்யூஷன் வி கெட் வென் கார்பன் டை ஆக்சைடு இஸ் ரியாக்ட் வித் த லைம் வாட்டர்? ஸோ லைம் வாட்டரோட கார்பன் டை ஆக்சைடு வந்து ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த கலர் சொல்யூஷன் கிடைக்கணும்? தட் இஸ் மில்கி கலர்டு சொல்யூஷன். சரிங்களா? அப்போ 56 ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க, வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஓசோன் லேயர்? ஸோ ஓசோன் லேயருடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அப்சார்பிங் யூவி ரேஸ், கன்வெர்ட் யூவி இன்ட்டு ஆக்சிஜன், போத் ஏஎன்பி, நன் ஆஃப் தி அப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஓசோன் லேயரோட வேலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே தான். சரியா? அப்போது போத் ஏஎன்பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 58, த ப்ராசஸ் ஆஃப் டெபாசிங் லேயர் ஆஃப் ஜிங்க் அண்ட் அயன் இஸ் கால்டஸ். ஸோ ஜிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அயனில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்கை கோட் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு வந்து என்ன பேர்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேலமனைசேஷன் சொல்லி பேர். சரியா? அப்போ 58 ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? போக 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 நீங்களும் என்ன பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் வந்து ப்ராப்பராக பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்து பாருங்கள், வாட் இஸ் த கெமிக்கல் நேம் ஆஃப் பேக்கிங் சோடா? சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட், சோடியம் பைகார்பனேட் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கொடுக்கப்பட ரெண்டுமே கரெக்ட் ஆன்சர் தான். சரிங்களா? சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட், NaHCO3 இதான்ப்பா அதோடைய ஃபார்முலா. சரிங்களா? இப்போ கொடுக்கப்பட்ட ரெண்டுமே தான் கரெக்டு. ஸோ 59 ஆப்ஷன் சி, போத் ஏஎன்பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க, த லத்தீன் வேர்ட் ஆஃப் ஆக்ரி மீனிங். ஸோ ஆக்ரிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட்லேருந்து வந்தது தான். ஸோ ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ரிங்கிற வார்த்தையிலேருந்து வந்துச்சு. ஸோ அந்த ஆக்ரிங்கிற வேர்டுக்கு வந்து என்ன மீனிங் சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இட் இஸ் சோர். ஓகேங்களா? அப்போ 16 வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சோர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்கள், விட்டமின் சி இஸ் கால்டஸ். ஸோ விட்டமின் சியோடைய சயின்டிஃபிக் நேம் வந்து என்னன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் ஆஸ்கார்பிக் ஆசிட். சரிங்களா? அப்போ 61 ஆப்ஷன் சி, ஆஸ்கார்பிக் ஆசிட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்கள், விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் கால்டஸ் த மில்க் ஆஃப் மெக்னீஷியா? ஸோ மெக்னீஷியா பால்மம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த கெமிக்கல் வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தட் இஸ் கால்ட் மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு. சரிங்களா? ஸோ MgOH2 சொல்லுவாங்க, MgOH2. சரிங்களா? ஸோ மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு இதை நம்ம என்னன்னு சொல்கிறாங்க, மில்க் ஆஃப் மெக்னீஷியம்னு சொல்லுவாங்க. சரியா? எஸ். அடுத்து பாருங்கள், விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் கால்ட் இஸ் நேச்சுரல் இண்டிகேட்டர்? ஸோ இயற்கையாக என்ன பண்ணும் இண்டிகேட்டராக செயல்படக்கூடிய அந்த உயிரினம் வந்து எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் லைக்கன்ஸ். 63 ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்கள், விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் யூஸ்ட் அஸ் எ ரிலீஃப் ஃபார் ஆன்டிபைட்? ஸோ ஆன்டிபயோட்டிக் வந்து எது ரிலீஃப் ஆகும் செயல்படுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்படின்னா சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட், பேக்கிங் சோடா, கேலமைன் சொல்யூஷன் இது எல்லாமே தானே அது ரிலீஃபாக வந்து இருக்கும். ஸோ 64 ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்கள், விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் ப்ரெசன்ஸ் இன் நியூட்ரியன்ஸ்?
அமினோ ஆசிட்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ், டிஎன்ஏ, போத் ஏஎன் பி. ஸோ நியூட்ரியன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஆசிட் வந்து ப்ரெசென்ட் ஆகும் சொல்லி கேட்டிங்கன்னா அமினோ ஆசிட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அமினோ ஆசிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸில் வந்து இருக்கும், ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்ஸில் வந்து இருக்கும், சரிங்களா? அப்போ போத் ஏஎன் பி என்பது தான் சரியான விடை. ஃபார்மேஷன் ஆஃப் சால்ட் இஸ் ஏ, ஸோ சால்ட் ஃபார்ம் ஆகுதுல, அது வந்து என்ன சொல்லு, என்ன ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் போத் பி அண்ட் சி. ஏன்னா சால்ட் ஃபார்ம் ஆகிறப்ப ஹீட் வந்து வெளியேறும், அது வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் அது இட்ஸ் ஏ நியூட்ரல் ரியாக்ஷன், ஆசிடும் பேஸும் சேர்ந்து ஒரு நியூட்ரல் ரியாக்ஷன் வந்து கொண்டு கொடுக்கும். அப்போ தான் உங்களுக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் ப்ளஸ் வாட்டருங்கிறது கிடைக்கும். ஸோ 66 வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, போத் பி அண்ட் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க, வென் வி ஆட் ஃபினாப்தலின் டு ஆசிட் இட் டேர்ன் இன் டு. ஸோ ஃபினாப்தலின் வந்து ஆசிட் ரியாக்ட் ஆகிறப்ப அது என்னவோ மாறும் அப்படின்னா இட் டேர்ம்ஸ் கலர்லெஸ், சரிங்களா? இப்போ 67 ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க, விச் எலமெண்ட் இஸ் யூஸ் இன் த தெர்மாமீட்டர். ஸோ தெர்மாமீட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. போத் ஆல்கஹால் அண்ட் மெர்குரி ரெண்டுமே வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ 68 ஆப்ஷன் டி, போத் சிஎன்பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க, த ரேஞ்ச் ஆஃப் கிளினிக்கல் தெர்மாமீட்டர், கிளினிக்கல் தெர்மாமீட்டர் ரேஞ்ச் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இட் ரேஞ்சஸ் ஃப்ரம் 35 டிகிரி செல்சியஸ் டு 40 டிகிரி செல்சியஸ், ஓகேங்களா? அடுத்து பாருங்க, த ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஆஃப் ஹியூமன் பீயிங், ஸோ ஹியூமன் பீயிங் ஆவரேஜ் டெம்பரேச்சர் கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் 37 டிகிரி செல்சியஸ். அடுத்து பாருங்க, த ரேஞ்ச் ஆஃப் லபார்ட்டரி தெர்மாமீட்டர், சரிங்களா? லேப் தெர்மாமீட்டரோட ரேஞ்ச் என்ன சொல்லி கேட்டிருக்காங்க. தட் இஸ் -10 டிகிரி செல்சியஸ் டு 110 டிகிரி செல்சியஸ், ஓகேங்களா? ஸோ 71 ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க, நோ மீடியம் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் பை த ப்ராசஸ் ஆஃப், ஸோ மீடியமே இல்லாமல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு வந்து என்ன பேர்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, ரேடியேஷன், ஓகேங்களா? அடுத்து பாருங்க, த எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ், ஸோ டெம்பரேச்சரோடைய எஸ்ஐ யூனிட் வந்து என்ன சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் கெல்வின், கெல்வின் தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ யூனிட்டோடைய டெம்பரேச்சரோடைய எஸ்ஐ யூனிட், ஓகேவா? அடுத்து பாருங்க, வில்லிஸ் ஆர் லொக்கேட்டட் இன், ஸோ வில்லைகள் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா குடலில் வந்து இருக்கும், சரிங்களா? சிறுங்குடலில் தான் இருக்கும், எஸ்பெஷலி ஸ்மால் இன்டெஸ்டைன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வில்லிஸுங்கிறது இருக்கும், சரியா? அப்போது 74 ஆப்ஷன் டி, இன்டெஸ்டைன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க, த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஓஆர்எஸ், ஸோ ஓஆர்எஸ்ன்னு சொல்லி நம்ம என்ன படிப்போம், குடிப்போம்ல டயரியா இந்த மாதிரிலாம் வந்து நோய் வந்துச்சு அப்படின்னா ஓஆர்எஸ்ங்கிறது குடிப்போம். அந்த ஓஆர்எஸோடைய ஃபுல் ஃபார்ம் வந்து கேட்டிருக்காங்க, ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன், சரிங்களா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓஆர்எஸ் உடைய ஃபுல் ஃபார்ம், ஓகேங்களா? இப்போ 75 ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க, அனிமல்ஸ் ஹேவிங் மோர் தென் ஒன் ஸ்டொமக் இஸ் கால்டஸ், ஸோ சில அனிமல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட வயிற்று பகுதியில் வந்து இருக்கும். ஸோ அந்த அனிமல்ஸ்க்கு என்ன பேர் சொல்லி கேட்டிங்கன்னா த ஆன்சர் இஸ் ரூமினன்ஸ், சரிங்களா? ஸோ 76 வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ரூமினன்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க, விச் இஸ் த லார்ஜஸ்ட் கிளாண்ட் இன் அவர் ஹியூமன் பாடி, ஸோ நம்ம பாடியிலே எது பெரிய கிளாண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா த ஆன்சர் இஸ் லிவர், சரிங்களா? லிவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கிளாண்ட், ஓகேவா? அடுத்து வந்து பாருங்க, 78 கஸ்கட்டா இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப், ஸோ கஸ்கட்டாங்கிறது எதுக்கான எக்ஸாம்பிள் சொல்லி கேட்டிருக்காங்க, இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் பாராசைட், ஓகேவா? அடுத்து பாருங்க, த பிளான்ட் விச் ட்ராப்ஸ் அண்ட் ஃபீட்ஸ் ஆன் இன்செக்ட்ஸ் இஸ், ஸோ பூச்சிகளை பிடிச்சி சாப்பிடக்கூடிய அந்த தாவரங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் பிச்சர் பிளான்ட், சரிங்களா? ஸோ அதை என்ன பண்ணுவோம், பூச்சிகளை பிடிச்சி சாப்பிடக்கூடிய தாவரங்கள். அடுத்து பாருங்க, த ஃபுட் சிந்தசிஸ்ட் பை த பிளான்ட் இஸ் ஸ்டோர்டஸ், ஸோ பிளான்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபுட்டை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, ஸ்டார்ச், ஓகேங்களா? அடுத்து 81, இன் ஃபோட்டோ சிந்தசிஸ் சோலார் எனர்ஜி இஸ் அப்சர்வ்டு பை த பிக்மெண்ட் கால்டு, சரிங்களா? ஸோ ஃபோட்டோசின்தசிஸ் அப்போ சன்லைட்டை வந்து இருக்கக்கூடிய அந்த பிக்மெண்ட்டுக்கு வந்து என்ன பேர்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் குளோரோஃபில், சரியா? அப்போ 81 ஆப்ஷன் பி, குளோரோஃபில் இஸ் த கரெக்ட் ஆன்சர். டியூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ் பிளான்ட்ஸ் டேக் இன் டேஷ் அண்ட் ரிலீஸ் டேஷ் கேஸ், ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் அப்போ எந்த கேஸை வந்து எடுத்துக்கும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வந்து ரிலீஸ் பண்ணும், ஓகேங்களா? ஸோ 82 ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 83 பாருங்க, த இன்செக்டிவரஸ் பிளான்ஸ் ஆர் க்ரோன் இன் சாயில் லேக் ஆஃப், ஸோ இன்செக்டிவரஸ் பிளான்ஸ்லாம் எந்த சாயில் வந்து அதிகமாக வளரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அந்த சாயில் என்ன இருக்காது, நைட்ரஜனுடைய சத்து வந்து இருக்காது, சரியா? இந்த 83 ஆப்ஷன் பி, நைட்ரஜன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க, எக்ஸாம்பிள் ஆஃப் சிம்பியாட்டிக் ஃபார்ம் ஆஃப் நியூட்ரிஷன், ஸோ சிம்பியாட்டிக் ஃபார்ம் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று
புரிஞ்சு வாழக்கூடிய உயிரினங்கள் சரிங்களா. மியூச்சுவலாக என்ன பண்ணிக்கும், தன்னுங்களுடைய பெனிஃபிட்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா சிம்பியோசிஸ்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா லைக்கன்ஸ் சரிங்களா, இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஆல்கே பிளஸ் ஃபங்கை ஓகேவா. அடுத்து பாருங்க, விச் இஸ் அல்டிமேட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஃபார் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஸோ எது வந்து அல்டிமேட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியாக இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா த ஆன்சர் இஸ் சன் ஓகேவா. டிரான்ஸ்போர்டேஷன் இன் பிளான்ஸ் இஸ் டன் பை சாரி டிரான்ஸ்பிரேஷன் சரிங்களா, டிரான்ஸ்போர்டேஷன் கிடையாது டிரான்ஸ்பிரேஷன். ஸோ டிரான்ஸ்பிரேஷனுங்கிறது எது மூலியமாக நடக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆப்ஷன் பி ஸ்டொமேட்டா. ஸ்டொமேட்டாவில் இருக்கக்கூடிய காட் செல்ஸ் மூலியமாக தான் வந்து நடக்கும் சரியா. அப்போ 86th ஆப்ஷன் பி ஸ்டொமேட்டா இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க, விச் பாக்டீரியம் இஸ் யூஸ் டு கன்வெர்ட் த அட்மாஸ்பிரிக் நைட்ரஜன் டு சூட்டபிள் ஃபார்ம் யூட்டிலைஸ் பை த பிளான்ட்ஸ். ஸோ எந்த பாக்டீரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்மாஸ்பிரிக் நைட்ரஜனை வந்து நைட்ரேட்ஸ் அப்புறம் நைட்ரேட்ஸாக வந்து மாற்றுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் ரைசோபியம் சரிங்களா. அப்போ 87th ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்ப்பா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரிவிஷன் வந்து முடியுது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 8th வந்து ஆரம்பிக்க போகிறோம்ப்பா சரிங்களா. என்சிஆர்டி 8th வந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோஸில் வந்து பாருங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோட அடுத்த செஷனில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டர் தென் பாய் ஃப்ரம் பிரஜித். தேங்க்யூ.